சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்ன சாமி இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையை வைக்க வேண்டாம்னு சொன்னேன். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை பண்ணணும்னு. அதான் லேட்டாக வந்தேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் போய் பூஜைக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுங்க, வந்துருவாங்க. அண்ணா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதே. எதுவாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையை பண்ணுறது தான் ரொம்ப உச்சிதம். இப்படி கண்ட நேரத்தில் பூஜையை பண்ணால் அவ்வளோவா நல்லதுக்கு இல்லை. சொன்னதை செய்யுங்க சாமி, போங்க. மாமா வாங்க. உங்களுக்கு ஏன்னா இதெல்லாம் அவளுக்கு தெரியாதுரா அம்பி, இதெல்லாம் நாம தான் எடுத்து சொல்லணும். அவள் புது பணக்காரர், அவள் அப்படி தான் பேசுவா. அவள் எப்படி சொல்கிறாரோ அப்படி செஞ்சுட்டு கொடுக்குற சன்மானத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுன்னா எதுக்குன்னா தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணிட்டு. சாமி என்ன நின்றுட்டு இருக்கீங்க, போங்க, போய் பூஜை கொண்டாட ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரி வாடா அம்பி, போங்க. அப்பா மாதவி, அப்பா அம்மா வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க? வந்துட்டே இருக்காங்கப்பா. அம்மா அப்பா வந்துட்டாங்களா? இல்ல இன்னும் வரல. அட, வெளியூர்ல இருந்து நாங்களே வந்துட்டோம், உள்ளூர்காரங்க வரலன்னா? வந்துருவாங்கப்பா, பொம்பளைங்க எல்லாம் ரெடி ஆகி வரணும். இல்ல உள்ள வாங்க. மாதவி மாதவி வாங்கம்மா. என்னம்மா இப்படிமா இருக்க? அண்ணனும் அண்ணியும் இன்னும் ஏமாக்கா வரல? எனக்கு என்னமோ அவங்களும் மாமாவும் வரமாட்டோங்களோன்னு தோணுது. என்னம்மா இப்படி சொல்ற? ஆமாப்பா, இவர் நடந்துக்கிற விதத்து மேல அவங்க யாருக்குமே திருப்தி இல்ல. நேத்தே பாத்தீங்கல்ல, மகேஷ், ராகினி, காமு எல்லாரும் வந்து என்ன பேசிட்டு போனாங்கன்னு. சரி, அவங்க பேசிட்டு போனதுக்காக இவங்க வராம இருக்கிறது என்னமா நியாயம்? இல்லம்மா, அவங்க வந்துட்டு போனதை வச்சுதானே இவர் நேற்று ராத்திரி நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு கோபியை தான் வரணும்னு நினைக்கிறவங்க என் விசேஷத்துக்கு வரவேணான்னு சொன்னாரு. காமு, பரமு, ராகினி எல்லார்கிட்டயும் அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படிமா வருவாங்க? ஏமா, சம்பந்தம் காயத்ரி கல்யாணத்துல கூட இப்படிதான் நடந்துச்சு. கோபி வரக்கூடாதுன்னு தான் சொன்னாரு, ஆனா அதை தாண்டி வரலையா? இல்லப்பா, போன தடவை விஷயம் வேற, ஆனா இந்த தடவை கோபியை தான் வேணுங்கிறவங்க விசேஷத்துக்கு வராதிங்கன்னு இவர் நேரடியா சொல்லிட்டாரு. என்னமா இது, விசேஷத்துக்கு அவங்க வரலன்னா மாப்பிள்ளை ஆடுற ஆட்டம் தாங்க முடியாதேமா? சும்மாவே ஆடுவாரு, சலங்கையை கட்டி விட்டா கேட்கவா வேணும். பாட்டு வாங்கணும்னு இருக்கு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? வாங்க, மற்ற வேலையை பார்க்கலாம், வந்தவங்களை கவனிக்கலாம். வாமா வா, வா புஷ்பா. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் சுக்கையாவையும் மீனாட்சி அம்மாவையும் காணோம்? அதுதாங்க எனக்கும் புரியல. சொந்த மகன் கிரக பிரவேசம் பண்ணும்போது அவங்க தானே முன்னாடி வந்து நிக்கணும். ஒருவேளை இவன் அவங்களை ஒழுங்கா கூப்பிடலையோ என்னவோ. அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலங்க. நல்லபடியா எல்லாரையும் கூப்பிட்டதாவும், அவங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்ததாவும், அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டதாவும் மாதவி என்கிட்ட சொன்னாலே. சரி, அப்ப ஏன் வரல தெரியலையே. சரி வா, அவனையே போய் கேட்க. ஏன்பா பிரசாத், அம்மா அப்பா இன்னும் வரலையே, என்ன விஷயம்? வந்துருவாங்கன்னு சொன்னப்பா. என்னப்பா இது, நீ வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டேதான் இருக்க, இன்னும் அவங்க வரலையே. ஏமா மகா, அவங்க எப்போ வருவாங்க? என்னம்மா பதில் சொல்லு, வருவாங்கல்ல? தெரியல மாமா. தெரியலையா, என்னம்மா பதில் இது? அவங்க வருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. என்னம்மா, ஏன், ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரசாத் அவங்க கிட்ட தப்பா பேசிட்டாங்க? கோபிய தான் வரணும்னு நினைக்கிறவங்க என் வீட்டு விசேஷத்துக்கு வர வேண்டான்னு மறைமுகமா சொல்லிட்டாரு மாமா. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்கன்னு எனக்கு தோணல. பாரு, சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. தெரிஞ்சதுதானங்க நான் பேசுறேன். என்ன தெரியும் உனக்கு? நான் எங்க அப்பா அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னனா? அப்படி சொன்னா உனக்கு தெரியுமா? நீங்க சொன்னதுக்கு வேற என்னங்க அர்த்தம்? இவருமா மாப்பிள்ளை சொன்னது மட்டும் சொல்றியே, மாப்பிளைய பாத்துட்டு போறக்காக உன் ஆத்தனாருக்கு வந்தாங்களே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்றியா? இங்க பாருங்க, ஏன் மாமனாரும் ஏன் புருஷனும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாரு நடுவுல? அவர் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? சரியா தானே கேக்குறாரு? இங்க பாருங்க, சரி தப்பு எதுவா இருந்தாலும் நீங்க பேசுங்க. இப்படி மூணாவது மனுஷங்களை எல்லாம் பேச வச்சிட்டு இருக்காதீங்க. கண்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நானும் என் புருஷனும் உங்களுக்கு கண்டவங்க மாதிரி தெரியுமா? மாதவி,
என் வீட்டு விவகாரத்துல உன் புருஷன் எவ்வளவு குட்டையை குழப்பிருக்காரு உனக்கு தெரியாது. அனாவசியமா பேசாத, அப்புறம் நல்ல நாள் அதுமா வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். பிரசாத் இருக்கிற அவகிட்ட எதுக்காக மல்லு கட்டி நிக்கிற? அவ சொன்ன விஷயம் உண்மையா பொய்யா அது மட்டும் சொல்லு. அது உண்மைதான் போல இருக்கு. என்ன பிரசாத் இது இப்படி எல்லாம் சொல்லாமா? கண்டிஷன் போட்டு கூப்பிட்டா யாரு வருவாங்க? நான் சொன்னதுல என்னப்பா தப்பு இருக்கு? நான் வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கன்னு சொன்னேன், வர வேண்டியதானே? யாரும் அப்படி எல்லாம் வரமாட்டாங்க பிரசாத். நீ பண்ற விசேஷத்துக்கு மத்தவங்க வரணும்னு நினைச்சா நீதான் வருந்தி கூப்பிடணும். நான் கூப்பிட்டுட்டேன், ஏன் கடமை முடிஞ்சு போச்சு, வரணும்னா வாங்க இல்லாட்டி போங்க, நல்லா சொல்ல முடியாது. அது அழகில்ல பிரசாத், ரிஜிஸ்ட்ரேஷன் சமயத்திலேயே அப்பாவும் அம்மாவும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி வச்சுதான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நாங்க சொன்னோம். ஆனா நீ அவசரப்பட்டு மகா உள்பட யாருமே வராம எங்க ரெண்டு பேரையும் வச்சு ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்ட. அந்த தப்பு மறுபடியும் நடக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்றேன். போப்பா, போய் உங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வா. இல்ல, நான் முந்தா நாளே அப்பாட்ட சொல்லிட்டேன். அது முந்தா நாள், இது இன்னைக்கு. அப்பாவ மகன் எத்தனை தடவை வேணாலும் கூப்பிடலாம், போய் கூப்பிடு. ஏங்க, அவங்கள கூப்பிடுறதுக்காக மாப்பிள்ள இங்க இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு போகணுமா? அவங்க இங்க வராம எந்த ஒரு வேலையும் நடக்காது மாப்பிள, நடக்கவும் கூடாது. அப்படிதான் மாப்பிள, இது பந்த பாச சம்பந்தப்பட்ட விஷயம். இத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால தேவையில்லாம இதுல தலையிடாம பேசாம இருங்க. இப்ப என்னப்பா பண்ண சொல்றீங்க? என்ன என்ன பிரசாத் இப்படி கேக்குற? நீ போய் உங்க அப்பாவையும் அம்மாவையும் இந்த வீட்டை வாங்கி ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்பத்தாவையும் உன் தங்கச்சிங்களையும் கூட்டிட்டு வா. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வாழ்த்தாம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாழ்த்து என்னப்பா பிரயோஜனம்? ஆமாப்பா, அவங்க ஏதாவது மன வருத்தத்துல வரமாட்டேன்னு சொன்னாலும் கையில கால விழுந்தாவது அவங்களை கூப்பிட்டு வா. கிளம்பு. போப்பா போ, அவங்க வருவாங்க போப்பா.